ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் 1899 ரேடியோ அலைகளுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு காலகட்டத்தில் அவருடைய ரேடியோ அலைக்கு எதிராக இன்னொரு ஒரு ரேடியோ அலை வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதை அவர் நோட் பண்ணார். ஆனால் அது எங்கிருந்து வந்திருக்கு, எந்த டைரக்ஷன்லேருந்து வந்திருக்குன்றத அவர் கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் அது வானத்திலிருந்து வந்திருக்குன்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணார். நம்மளுடைய பூமியிலிருந்து ஒரு சேட்டலைட்டை நம்ம ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரஷ்யாவோட ஸ்புட்டிக் ஒன்று சொல்லலாம். ஆனால் அது 1956 செட் பண்ணோம். ஆனால் 1899 இவருடைய ரேடியோ அலையை டிஸ்டர்ப் பண்ண ரேடியோ அலையை வெளியேற்றக்கூடிய சேட்டலைட் எப்படி மேலே போச்சு? பல நபர்கள் நம்மளுடைய பூமியை 13,000 வருடமாக ஒரு சேட்டலைட் சுற்றுது அப்படின்னும், அது நம்மளுடைய சூரிய குடும்பத்தை கண்காணிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சேட்டலைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாகுச்சு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய ஓன் எடுத்து பற்றின பல இன்ஃபோஸ் திறந்ததுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இமேஜை 1998 முதல் முறையாக ISS இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு சேட்டலைட் மாதிரி இருக்கும். இதோடைய ஷேப், இதோடைய டைமென்ஷன் அப்படின்றது நம்மளுடைய பூமிக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றத அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. இதுக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க, இதுதான் தி பிளாக் நைட் சேட்டலைட். ஆனால் இந்த சேட்டலைட் பற்றின இந்த ஒரு பேச்சு அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. சரியா 1899 தி ஃபேமஸ் சயின்டிஸ்ட் நிக்கலோட்டஸ்ல அவருடைய ரேடியோ அலைகளுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு தருணத்தில் அவருடைய அலைகளுக்கு எதிராக ஏதோ ஒரு வேறு ஒரு சிக்னல் குறுக்கிடுறதா அவர் நோட் பண்ணார். அந்த ஒரு சிக்னல் அப்படின்றது எங்கேருந்து வந்திருக்கு, எந்த டைரக்ஷன்லேருந்து வந்திருக்குன்றதை கன்ஃபார்மாக அவரால் சொல்ல முடியல. ஆனால் ஒன்று, அது வானத்திலேருந்து வந்திருக்குன்றதை மட்டும் அவர் கன்ஃபார்ம் பண்ணார். நிக்கலோட்டஸில் இந்த ஒரு சிக்னல் அனுப்புனது வேற்றுக்கிரக வாசிகள் அப்படின்னும், அவங்க நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொன்னார். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் நிக்கலோட்டஸ்லாவை அது ஒரு பைத்தியக்காரன், அவங்க சொல்கிறதெல்லாம் போய் அது ஒரு சயின்டிஸ்டே கிடையாது அப்படின்ற மாதிரியான பல தாட்ஸ் அவருக்கு எதிராக வந்துச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 1901 காய்லர் வீக்லி அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் டெஸ்லா ரிசீவ் பண்ண அந்த ஒரு சிக்னல் அப்படின்றது வேற்றுக்கிரகவாசிகள் அனுப்பியிருக்கு, அதுவும் நிலாவில் இருந்தோ அல்லது செவ்வாய்கிரகத்திலிருந்தோ தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வெளியே சொன்னாங்க. இந்த ஒரு சிக்னல் அப்படின்றது நம்மளுடைய மனித இனத்துக்கு இது வரைக்கும் பரிச்சயம் இல்லாத சிக்னலாக இருக்குது, அதுவும் இது ஒரு வெல்கம் சிக்னல், அதாவது இது ஒரு கிரீட்டிங் சிக்னல் அப்படின்றத அவங்க நம்பினாங்க. வேற்றுக்கிரகவாசிகள் நம்மளை வரவேற்கிறாங்க அல்லது நம்மளுடைய பூமிக்கு அவங்க வருகை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான சிக்னலை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க. அதை தொடர்ந்து 1927 சிவில் இன்ஜினியருமான ஹாம் ரேடியோ ஆபரேட்டருமான ஜோஹன் ஹால்ஸ் அப்படின்றவர் ஒரு ரேடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணார். அவர் ரிசீவ் பண்ண அந்த ஒரு ரேடியோ சிக்னல் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, ரொம்பவே அன்யூஷுவலாக இருந்துச்சு அப்படின்றத அவர் வெளி உலகத்துக்கு சொன்னார். இந்த ஒரு சிக்னல் அப்படின்றது கிட்டத்தட்ட 2.5 செகண்டுக்கு மேலே அவருடைய சிக்னலை கிராஷ் பண்ணுச்சு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இந்த ஒரு சிக்னல் அப்படின்றது வேற்றுக்கிரகவாசிகள் அனுப்பியிருக்காங்க, அதுவும் வேற்றுக்கிரகவாசிகள் நம்மளுடைய தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுறாங்க, இங்கே வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத அவர் சொன்னார். இதில் ஒன்று நோட் பண்ணணும், நம்மளுடைய மனிதர்கள் முதல் முறையாக சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்பின வருடம் பார்த்தோம்னா 1956 சோவியத் யூனியன் தான் முதல் முறையாக ஸ்புட்னிக் 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்பியிருக்கு. ஆனால் நிக்கோலா டெஸ்லாவோட காலத்துக்கும் இந்த ஹால்ஸ் அப்படின்ற இவருடைய காலத்துக்கும் எப்படி சேட்டலைட் சிக்னல் வந்திருக்கும்? அப்போ கண்டிப்பாக வேற்றுக்கிரகவாசிகள் ஒரு சேட்டலைட்டை நம்மளுடைய பூமியை சுற்றி வச்சனால தானே இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் தான் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ஜோஹன் ஹால்ஸ் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு ரேடியோ சிக்னல் இன்டரப்டுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு அப்புறம், டன்கன் லூனன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சிக்னலை நாங்கள் டீகோட் பண்ண போகிறோம். அந்த சிக்னலில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத நாங்கள் டீகோட் பண்ணி இந்த வெளி உலகத்துக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு முன் வந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஒரு சிக்னல் ஒரு கிரீட்டிங் சிக்னல், அதுவும் இது ஒரு நட்சத்திரத்தை குறிக்கிற மாதிரியான சிக்னலை வெளிப்படுத்துது அப்படின்றத சொன்னாங்க. இது நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே அனலைஸ் பண்ணி தான் டீகோட் பண்ணோம், எங்களால் அவ்வளோ சீக்கிரமாக டீகோட் பண்ண முடியாது. இரண்டாவது முறையாக நாங்கள் டீகோட் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஒரு கிரீட்டிங் சிக்னல் அப்படின்றத எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஹால் சொன்னது உண்மைதான், இவர் 2.7 செகண்டுக்கு மேலே இந்த ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இந்த சிக்னலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு சேட்டலைட்ல இருந்து வந்த சிக்னல் மாதிரி தான் இருக்குது அப்படின்றத வெளியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1960 யூஎஸ் நேவி ஒரு குறிப்பிட்ட பொருளை வானத்தில் பார்த்ததா சொன்னாங்க. இந்த பொருள் அப்படின்றது நம்ம பூமிக்கும் அந்த பொருளோட வடிவத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இது ஒருவேளை வேற்றுக்கிரகவாசிகளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சில தாட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு மர்ம பொருள் அப்படின்றது கண்டிப்பாக வேற்றுக்கிரகவாசிகளோட சேட்டலைட் இல்லை அப்படின்றத அவங்க கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
ஏன்னா அந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது யூஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ரேஸை வச்சு அவங்க சொன்னாங்க. இந்த உலகத்தில் யார் முதல் முறையாக வானத்துக்கு போகிறது, அந்த வானத்துக்கு போனால் அந்த ஒரு நாடு தான் உலக வல்லரசு நாடாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் அந்த ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எக்கச்சக்கமான மிசைல்ஸை மேலே அனுப்பியிருக்காங்க. அப்போது டேமேஜ் ஆன பல பொருட்கள் வானத்தை சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு ஸ்பேஸ் டெபிரிஸை தான் யூஎஸ் நேவியை பார்த்துருப்பாங்க அப்படின்றத நம்பினாங்க. இதை யூஎஸ் நேவி ஸ்பைஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லியும் கதையை முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்து அடுத்த மூணு வருடத்தில், அதாவது 1963 ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ரோநாட் கார்டன் கூப்பர் அப்படின்ற ஒரு நான் ஒரு யூஎஃப்ஓ பார்த்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. மேபி இது வேற்றுக்கிரகவாசிகள் நம்மளுடைய பூமியை கண்காணிக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டாக இருக்கலாமோ அப்படின்றத வெளியுலகத்துக்கு சொன்னார். அப்போவும் வேற்றுக்கிரகவாசிகள் நம்ம பூமியை கண்காணிக்கிறாங்க அப்படின்ற பேச்சு உலக மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக நாசா ஐஎஸ்எஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு சில மிஷன் நடக்கும்போது ஒரு வித்தியாசமான பொருள் வானத்தை சுற்றி வருது, இதை பாருங்கள், இது ஒரு சேட்டலைட் மாதிரி தெரியுது, நம்மளுடைய பூமிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சில் ஒரு இமேஜை வெளியிட்டாங்க. இப்போ தான் நம்ம பூமியை சுற்றி ஒரு வேற்றுக்கரக ஏலியனோட சேட்டலைட் வளம் வருது அப்படின்ற அந்த ஒரு பேச்சுக்கு அதிகமான வலு சேர்த்துது. ஆனால் அதுக்கப்புறம் சயின்டிஸ்டோட அடுத்தடுத்த அனாலிசிஸ் படி அது ஒரு வேற்றுக்கரக சேட்டலைட் கிடையாது, அது நம்ம பூமியிலிருந்து ஏவப்பட்ட சேட்டலைட்டோட நொறுங்கின பகுதியாக இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. இது நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1200 மைல் உயரத்துக்கு மேலே இது சுற்றிட்டு இருக்கு அப்படின்னும், அது ஸ்பேஸ் ஜங்காக இருக்கிறனால கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்போது அது நமக்கு யூஎஃப்ஓ மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த வித்தியாசமான வடிவம் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமிக்கு மேலே போகிற அந்த ஒரு ஸ்பேஸ் ஜங்க் அடுத்தடுத்த ஸ்பேஸ் ஜங்கோட மோதும்போது அதோடைய வடிவம் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம ஏலியனோட பொருள் மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ஓகே, நிக்கலோடெஸ்லாம் ரிசீவ் பண்ண அந்த ஒரு சிக்னல் அப்படின்றது அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சிக்னல் அப்படின்றதுக்கான ஒரு சில விளக்கத்தை சிலர் சொல்கிறது என்னன்னா, கண்டிப்பாக விண்வெளியில் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நட்சத்திரம் வெடிக்கிறதா இருக்கட்டும், காமா ரே பர்ஸ்ட்டாக இருக்கட்டும், அல்லது மிகப்பெரிய ரேடியோ அலைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு விண்வெளி நிகழ்வுகளால் வெளிப்பட்ட பல ரேடியேஷன் தான் நம்மளுடைய பூமிக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்தனால நம்மளுடைய நிக்கலோடெஸ்லா அவருடைய சிக்னலுக்கு குறுக்கீடாக இருந்திருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க, அல்லது சூரிய புயலோட தாக்கமாக கூட இருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க. இதே மாதிரி தான் ஹால்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சிவில் இன்ஜினியர் ரிசீவ் பண்ண சிக்னலுக்கும் விளக்கத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த பிளாக் நைட் சேட்டலைட் அப்படின்ற இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி தீரியை மட்டும்தான் இருக்குது. 13,000 வருடமாக நம்மளுடைய பூமியை எந்த ஒரு ஏலியனுமே நோட்டமிடலை அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. இது உண்மை 13,000 வருடமாக நம்மளை நோட்ட விடுறாங்க அப்படின்னா எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு? இதுவும் ஒரு சில பேர் சொல்கிறது என்னென்னா, நாசா ஏலியனோட டைரக்ட் கம்யூனிகேட் வச்சுருக்காங்க, இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை கற்றுட்ருக்காங்க, அதனால் ஒரு சில காரணங்களை சொல்லி இங்கே ஏலியனே இல்லை அப்படின்ற ஒரு பேச்சை முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில உலக நாடுகள், அது நாசாவுக்கும் அந்த அமெரிக்காவுக்கும் எதிர் இருக்கக்கூடிய பல நாடுகள் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பட் ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னா, அது பிளாக் நைட் சேட்டலைட் கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ் ஜங்க். நம்ம பூமியில் ஏவப்பட்ட ஏதோ ஒரு விண்வெளி பொருள் வெடித்து அது நொறுங்கி தான் இந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்கியிருக்கு அப்படின்றத நமக்கு தெரிய வருது. இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அது உண்மையிலேயே ஸ்பேஸ் ஜங்கா, அல்லது வேற்றுக்கிரகவாசிகள் நம்மளுடைய ஆக்டிவிட்டியை நோட் பண்ணுறாங்களா? உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.